ஹாப்பி மார்னிங், ஹாப்பி மார்னிங். இன்னைக்கு கிளாஸ்ல நாம வந்து பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹேண்ட் டூல்ஸ். நிறைய வகையான ஹேண்ட் டூல்ஸ் நாம பார்த்தோம். ஸோ ஹேண்ட் டூல்ஸ் எல்லாம் வந்து பயன்படுத்தும் பொழுது என்னென்ன விஷயங்களை செய்ய வேண்டும், கடைபிடிக்க வேண்டும், என்னென்ன விஷயங்களை செய்யக்கூடாது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். அதே மாதிரி ஒரு ஹேண்ட் டூல்ஸை வந்து நம்ம பயன்படுத்தும் பொழுதோ அல்லது நம்ம அதை கஸ்டடியில வைக்கும் பொழுதோ எப்படி வந்து அந்த ஹேண்ட் டூல்ஸை பராமரிக்க வேண்டும் அப்படிங்கறத இன்னைக்கு கிளாஸ்ல நாம விளக்கமா பார்க்க போறோம். ஸோ ஹேண்ட் டூல் ப்ரிகாஷன்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ். ஹேண்ட் டூல்ஸை பயன்படுத்தும் பொழுது என்னென்ன ப்ரிகாஷன்ஸ், நாம பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும், எவ்வாறு ஹேண்ட் டூல்ஸை பராமரிக்க வேண்டும், இந்த ரெண்டு விஷயத்தையும் நாம இன்னைக்கு விளக்கமா பார்க்க போறோம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ஹேண்ட் டூல்ஸ் ப்ரிகாஷன்ஸ், என்ன ப்ரிகாஷன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும், பாதுகாப்பு நடைமுறைகள் என்ன செய்ய வேண்டும், டூஸ் என்னென்ன விஷயங்களை நாம பின்பற்ற வேண்டும், செய்ய வேண்டும். என்ஷூர் டு கெட் ப்ராப்பர் ட்ரைனிங் இன் தி சேஃப் யூஸ் ஆஃப் ஹேண்ட் டூல்ஸ். இது ஒரு முக்கியமான விஷயம். நம்ம எந்த ஹேண்ட் டூல்ஸை பயன்படுத்துறதுக்கு முன்னாடியும் அந்த ஹேண்ட் டூல்ஸை பத்தின நாலேஜ், அறிவு இருக்கணும். அந்த ஹேண்ட் டூல்ஸை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிற ஒரு ட்ரைனிங், பயிற்சியும் நமக்கு இருக்கணும். அப்ப நம்ம கிட்ட இருக்கிற ஹேண்ட் டூல்ஸ் எல்லாம் நம்ம எப்படின்னு பயன்படுத்தி பார்த்துட்டு அதன்படி தான் நாம பயன்படுத்தணும். அந்த ஹேண்ட் டூல்ஸை உபயோகப்படுத்தக்கூடிய பயிற்சியை நாம சரியா கடைபிடித்து அந்த பயிற்சியின்படி ஹேண்ட் டூல்ஸை பயன்படுத்த வேண்டும். ஆல்வேஸ் ப்ரொவைட் ட்ரைனிங் ஆன் ஹவு டு சூஸ் த ரைட் டூல் ஃபார் த ஜாப். ஸோ நாம நிறைய வேலைகள் நாம செய்வோம். ஒவ்வொரு வேலைக்கும் எந்த மாதிரியான ஹேண்ட் டூல்ஸை பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற விஷயம் தெரிந்திருக்க வேண்டும். ஹவு டு கரெக்ட்லி யூஸ் ஈச் டூல் அண்ட் ஹவு டு ஐடென்டிஃபை வென் டூல்ஸ் நீட் ரிப்பேர். நாம ஒரு ரிப்பேர் வருது, ஒரு எக்யூப்மெண்ட் ஒரு ரிப்பேருக்கு வருது, அல்லது ஒரு டிவைஸ் ரிப்பேர் பண்ண போறோம் அப்படின்னா அந்த ரிப்பேருக்கு தகுந்த மாதிரியான டூல்ஸை செலக்ட் பண்ணணும். அந்த செலக்ட் பண்ண டூல்ஸை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். செலக்ட் த ரைட் டூல் ஃபார் த ஜாப். சப்ஸ்டிட்யூட்ஸ் இன்க்ரீஸ் த சான்ஸ் ஆஃப் ஹேவிங் அன் ஆக்சிடென்ட். ஒரு வேலைக்கு இந்த டூல் தான் பயன்படுத்தணும்னா அந்த டூலை சரியா நாம பயன்படுத்த வேண்டும். சரி, டூல் இல்ல, தேவையான டூல் இல்ல அப்படிங்கிறதுக்காக வேற ஏதாவது நம்ம ஒரு சப்ஸ்டிட்யூட், வேற ஒரு டூலை நாம அதுக்கு பதிலாக பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக விபத்துகள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் அந்த டிவைஸ் அல்லது எக்யூப்மெண்ட்டும் வீணாயிடும், அந்த டூலும் வீணாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நோ சப்ஸ்டிட்யூட்ஸ். ஒரு வேலைக்கு என்ன டூல் வேணுமோ அந்த டூலை மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும், வேறு டூல்களை அதுக்கு பதிலாக நம்ம பயன்படுத்த கூடாது. யூஸ் குட் குவாலிட்டி டூல்ஸ், கீப் டூல்ஸ் இன் குட் கண்டிஷன் அட் ஆல் டைம்ஸ். நல்ல குவாலிட்டியான டூல்ஸை பயன்படுத்தணும். எது சீப்பா கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக நாம வந்து நல்ல குவாலிட்டி இல்லாத சாதாரண டூல்களை பயன்படுத்தும் பொழுது விபத்துகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் டூலை ஒழுங்கா மெயின்டைன் பண்ணி பராமரித்து வைக்க வேண்டும். இன்னும் சில டூஸ், இன்ஸ்பெக்ட் டூல்ஸ் ஃபார் டிஃபெக்ட்ஸ் பிஃபோர் யூஸ். ரீப்ளேஸ் ஆர் ரிப்பேர் டிஃபெக்டிவ் டூல்ஸ். ஒரு வேலை செய்யறோம், அது செய்யும் பொழுது டூல்ல ஏதோ உழைந்திருக்கிறது, சரியா இல்லை அப்படின்னா நாம அந்த டூலை பயன்படுத்தக்கூடாது. அதுக்கு பதிலாக வேற டூல்ஸை நாம பயன்படுத்த வேண்டும். வேற டூல்ஸ்னா அதே மாதிரியான டூல்ஸ், புதிய டூலா வேற வாங்கி பயன்படுத்த வேண்டும். ஸோ பழுதழிந்த அல்லது ரிப்பேரான அந்த டூலையே பயன்படுத்தினா விபத்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. கீப் கட்டிங் டூல்ஸ் ஷார்ப் அண்ட் கவர் ஷார்ப் எட்ஜஸ் வித் ஏ சூட்டபிள் கவரிங் டு ப்ரொடெக்ட் த டூல் அண்ட் டு ப்ரிவென்ட் இன்ஜுரிஸ் ஃப்ரம் unintended contacts. So, நாம ஒரு டூலை வந்து ரொம்ப ஷார்ப் எட்ஜ், கூர்மையான கத்தி, அதாவது ஸ்கிரைபர், இது போன்ற பொருட்களை, இது போன்ற ஹேண்ட் டூல்ஸை நம்ம பயன்படுத்தும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். அந்த டூல்ஸை ஷார்ப் எட்ஜெல்லாம் கவர் பண்ணி வைத்திருக்க வேண்டும். அப்போதான் நாம வந்து நமக்கு தெரியாம கூட சில இன்ஜரிஸ் ஏற்படாம நாம பாதுகாக்க முடியும். Replace cracked, splintered or broken handles on files, hammer, screwdriver or sledges. நாம screwdriver, hammer, files இதெல்லாம் வந்து ஹேண்டில் ஏதாவது உடைந்து போய் இருந்ததுன்னா, ஹேண்டில் கிராக் ஆகி இருந்ததுன்னா,
கைப்பிடி உடைந்து போன நிலையில இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்பொழுது அந்த மாதிரியான டூல்ஸ நாம பயன்படுத்த கூடாது. அப்போ அந்த மாதிரி நம்ம உடைந்த கைப்பிடி இருக்கக்கூடிய டூலை பயன்படுத்தணும்னா அது விபத்துகளை ஏற்படுத்தும். Ensure that the handles of tool like hammers and axes fit tightly into the head of the tool. Tool உடைய ஹெட்ல ஹேமர் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கைப்பிடி வந்து நல்லா டைட்டா பிக்ஸ் பண்ணி இருக்கணும், லூஸா இருக்க கூடாது. லூஸா இருந்ததுன்னா நாம ஹேமரிங் பண்ணும் பொழுது அப்படி அந்த ஹெட் லூஸ் ஆகி எதிர்க்க இருக்கிறவங்க மேலயோ அல்லது எதிர்க்க இருக்கக்கூடிய டிவைசஸ் எக்யூப்மெண்ட்ஸ் மேல பட்டு அது டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஹெட் கூட ஹேண்டில் டைட்டா பிக்ஸ் ஆயிருக்குதான்னு நாம பார்க்க வேண்டும். மெயின்டைன் டூல்ஸ் கேர்ஃபுல்லி, கீப் தம் கிளீன் அண்ட் ட்ரை அண்ட் ஸ்டோர் தம் ப்ராப்பர்லி ஆஃப்டர் ஈச் யூஸ். ஒவ்வொரு பயன்பாட்டுக்கு பிறகும் ஒவ்வொரு டூல்ஸையும் நாம என்ன பண்ணணும், கிளீனா அதை வந்து துடைத்து ஆயில் போட்டு கிளீன் பண்ணி அதை நாம ஒழுங்கான இடத்துல எடுத்து வைக்கணும். அப்பதான் அந்த டூல் வந்து நல்ல முறையில பராமரிக்கப்படும், நாம பயன்படுத்தும் போது எந்த பிரச்சனையும் நமக்கு ஏற்படாது. கேரி டூல்ஸ் இன் ஏ ஸ்டர்டி டூல் பாக்ஸ் டு அன்ஃபார்ம் த ஒர்க் சைட். நாம நல்ல ஒரு அமைப்பான ஒரு நல்ல டூல் பாக்ஸ்ல அதை வந்து ஒழுங்கான முறையில நாம அந்த டூல்ஸ் எல்லாம் நாம வச்சு பூட்டி ஒழுங்கா பராமரிக்க வேண்டும். Wear safety glasses or goggles or a face shields and well-fitting gloves appropriate for the hazards to which you may be exposed when doing various tasks. நிறைய டாஸ்க் நாம செய்யும் பொழுது, ஒவ்வொரு வேலைகளை செய்யும் பொழுது அந்த வேலைகளினுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி நாம கண்ணாடிகள் அல்லது கிளவுஸ், ஃபேஸ் ஷீல்டு இந்த மாதிரியான பிபிஇ எக்யூப்மெண்ட்ஸ், பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்டை நாம அணிந்து கொண்டு அந்த வேலைகளை செய்யும் பொழுது நமக்கு எந்த விதமான விபத்துகளும் ஏற்படாமல் அந்த வேலையை திறன்பட நாம செய்ய முடியும். அதனால நாம ஒவ்வொரு வேலையும் செய்யும் பொழுது அந்த வேலைக்கு தேவையான அந்த வேலைக்கு தகுந்த கிளாஸ், அந்த பிபி எக்யூப்மெண்ட், பர்சனல் தற்சாப்பு முகக்கவசங்கள், கண்ணாடி இந்த மாதிரி பொருட்களை நாம வந்து பயன்படுத்த வேண்டும். அதே மாதிரி கீப் த ஒர்க் என்விரான்மெண்ட் கிளீன் அண்ட் டைடி டு அவாய்ட் கிளட்டர் விச் மே காஸ் ஆக்சிடென்ட். நாம வேலை செய்யக்கூடிய இடங்கள் எப்பயுமே அது ஒரு அமைப்போட எந்த இடத்துல டூலை வைக்கணும், எந்த இடத்துல ஸ்க்ரூஸை கைட்டி வைக்கணும், டூல் எல்லாம் கிளீன் பண்ணி வைக்கிறது, அந்த ஏரியால எந்த விதமான குப்பைகள் இல்லாம, ஸோ இந்த மாதிரியான ஒர்க் ஏரியாவை வந்து கிளீனா நாம வந்து அந்த அந்த சூழ்நிலையை நாம மெயின்டைன் பண்ணும் பொழுது, நாம ஒர்க் பண்ணும் பொழுது நமக்கான அந்த டென்ஷன் இல்லாம, ஸ்ட்ரெஸ் இல்லாம அந்த ஒர்க்கையும் செவ்வனே நாம செய்து முடிக்க முடியும். யூஸ் ஏ ஹெவி பெல்ட் ஆர் ஆப்ரான் அண்ட் ஹேண்ட் டூல்ஸ் பாயிண்டட் டவுன் அட் யுவர் சைட்ஸ் நாட் பிஹைண்ட் யுவர் பேக். ஸோ நாம ஹெவி பெல்ட், ஆப்ரான் இது மாதிரிலாம் நம்ம போட்டு ஒர்க் பண்ணும் பொழுது, அதாவது டூல்ஸ் எல்லாம் நம்ம பேக்குக்குள்ள இந்த மாதிரி வச்சுட்டு ஒர்க் பண்ணுவோம் இல்லையா, ஒரு ஆப்ரான் போட்டு அது உள்ளே டூல்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருப்போம். இதெல்லாம் எப்பயுமே பின்பகுதியில வைக்க கூடாது, சைட்ல வச்சுக்கணும், ஃப்ரண்ட்லயும் இருக்கக்கூடாது. ஃப்ரண்ட்ல இருந்தா கூட குனியும் போது கொள்ளும் போது பிரச்சனைகளை ஏற்படுத்தும், பேக்ல இருக்கும்போது நமக்கு பெயினா இருக்கும், அது ஒரு பேகேஜ் மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு வந்து எப்பயுமே சைட்ல இந்த மாதிரியான ஆப்ரான் டூல்ஸ், டூல் பேக்ஸ் இதெல்லாம் நம்ம வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ண வேண்டும். Keep the workspace tidy, store tools properly when not in use. Workspace நாம ஒரு ஒரு நேர்த்தியான முறையில நாம வந்து ஒர்க் ஸ்பேஸ வந்து மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி எல்லா டூல்ஸையும் வேலை முடிந்தவுடன் அதனுடைய பாக்ஸ்ல போட்டு கரெக்டா ஸ்டோர்ல நம்ம மெயின்டைன் பண்ணிடணும், அந்த பாக்ஸ்ல வச்சிடணும். ஸோ வேலை முடிஞ்ச உடனே டூல்ஸ் அங்கங்க கண்ணம்னான்னு போட்டுட்டு போனோம்னா அது விபத்துகளையும் ஏற்படுத்தும், அந்த டூல்ஸினுடைய தன்மையும் கெட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ரைட், நெக்ஸ்ட் டோன்ட்ஸ், எதெல்லாம் செய்யக்கூடாது. டு நாட் அப்ளை எக்ஸசிவ் ஃபோர்ஸ் ஆர் ப்ரெஷர் ஆன் டூல்ஸ். ஒரு டூல் நம்ம பயன்படுத்தும் போது அந்த டூலுக்கான ப்ரெஷர், அதுக்கான ஃபோர்ஸ் விசையை மட்டும்தான் நம்ம கொடுக்கணும். ஒரு சின்ன டூல்ல போய் ஹெவி ப்ரெஷர் கொடுத்து அமுக்கிறது கொள்றது இந்த மாதிரி நம்ம பண்ணும் பொழுது டூல்னுடைய டிப்பும் உடஞ்சி போயிடும். நம்ம எந்த ஸ்க்ரூவையோ அல்லது எந்த எக்யூப்மெண்ட்ல நம்ம ஒர்க் பண்றோமோ அந்த எக்யூப்மெண்ட், அந்த பிசிபி, அந்த டூல்ஸும் அந்த ஸ்க்ரூஸும் வந்து கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. டு நாட் ஹோல்ட் த ஸ்டாக் இன் த பாம் ஆஃப் யுவர் ஹேண்ட் வென் யூசிங் எ கட்டிங் டூல் ஆர் ஏ ஸ்க்ரூ டிரைவர். ஆல்வேஸ் லே இட் ஆன் ஏ ஒர்க் பெஞ்ச் ஆர் இன் ஏ வைஸ். ஸோ நம்ம ஸ்க்ரூவிங் பண்ணும் பொழுதோ ஒரு கட்டிங் பண்ணும் பொழுதோ இந்த மாதிரி கையில பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி பண்றது இதெல்லாம் பண்ணும் பொழுது ஏதாவது ஸ்லிப் ஆச்சுன்னா நம்ம கை
டேமேஜ் ஆயிடும். ஸோ கையால புடிச்சுக்கிட்டு ஒர்க் பண்றது இந்த மாதிரி வேலைலாம் செய்யக்கூடாது. இதுக்காக பெஞ்ச் வைஸ் இருக்கு, சி கிளாம்ப்ஸ் இருக்கு, அதெல்லாம் நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் தான் நம்ம ஒர்க் பண்ணணும். டூ நாட் வியர் பல்கி கிளவுசஸ் டு அப்ராப்ரியேட் ஹேண்ட் டூல்ஸ். இப்ப சில டைம் கிளவுஸ் இல்லையன்னு சொல்லிட்டு பெரிய கிளவுஸ கை கொள்ளாத லூஸா இருக்கிற கிளவுஸ போட்டுட்டு நம்ம வேலை செய்யும் போது அந்த ஹேண்ட் டூல கிரிப்பா நம்ம கையில பிடிக்க முடியாது. அதனால நம்ம அடிக்கும் போது கொள்ளும் போது கிளவுஸோட கட்டிக்கிட்டு அடுத்து இருக்கிறவங்க மேல இருக்கிறவங்க எதிரில் இருக்கிறவங்க மேல எல்லாம் படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம டூலும் உடஞ்சி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. டு நாட் த்ரோ டூல்ஸ் ஹேண்டில் ஹேண்ட் தம் ஹேண்டில் ஃபர்ஸ்ட் டைரக்ட்லி டு அதர் ஒர்க்கர்ஸ். ஸோ நாம வந்து என்ன பண்ணணும்னா, நிறைய பார்த்தீங்கன்னா ஒருத்தர் டூல் கேட்பாரு, பக்கத்துல ஒருத்தர் ஒர்க் பண்ணிப்பாரு, கொஞ்சம் ஸ்க்ரூ டிரைவர் கொடுங்க அப்படின்பாரு. நம்ம இங்கேருந்து அந்த ஸ்க்ரூ டிரைவரை தூக்கி போடுறது, அவர் கேட்கும் பொழுது ஏதாவது ஒண்ணு இல்லை நீங்க தூக்கி போடுங்க நான் பிடிச்சிக்கிறேன்னு சொல்றது. இது மாதிரியான வேலைகளை செய்யக்கூடாது. நாம ஒருத்தவங்க டூல் கேட்கறாங்க இல்ல நமக்கு டூல் வேணும்னா அந்த இடத்துல போய் தான் வாங்கிட்டு வரணும், அவங்க கையோட தான் வாங்கிட்டு வரணுமே தவிர தூக்கி போட்டு பிடிக்கிறது விளையாடுறது இந்த மாதிரி வேலைகள் இருக்கக்கூடாது. Do not carry tools in a way that interferes with using both hands on a ladder while climbing on a structure or when doing any hazardous work. If working on a ladder or scaffold, tools should be raised and lowered using a bucket and hand lines. So, நீங்க என்ன செய்யணும், இந்த டூல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, நீங்க கேரி பண்ணும்போது டூல்ஸை வந்து கேரி பண்ணும்போது நம்ம ஒரு லேடர்லயோ எங்கேயோ ஏறும் பொழுது இல்லை எதையாவது ஒரு 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 ஏணி மாதிரியான விஷயங்கள் அல்லது ஒரு நூல் ஏணி இதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு நம்ம ஸ்ட்ரக்சர்ல கிளஃபோல்டில் இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணும் பொழுது இந்த டூல் எல்லாம் சரியான முறையில் நம்ம கேரி பண்ணி வச்சுக்கணும். அதை கையில் நிறைய இந்த டூலை பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில் பிடிச்சிட்டு ஒரு கையில் ஏறுறது இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணும் பொழுது டூல் விழுதுன்னு டூலை பிடிக்க போவோம், நாம இதை விட்டுடுவோம், ஸோ கீழே விடுவோம், அல்லது டூல் கீழே ஒருத்தவங்க யாராவது நிற்கிறாங்கன்னா அவங்க தலையில விழுந்துரும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படும். ஸோ நீங்க என்ன பண்ணணும், இஃப் ஒர்க்கிங் ஆன் எ லேடர் ஆர் ஸ்கஃபோல்ட் டூல்ஸ் ஷுட் பி ரைஸ்ட் அண்ட் லோயர்ட் யூசிங் எ பக்கெட் அண்ட் ஹேண்ட் லைன்ஸ். நீங்க என்ன பண்ணும், சைட்ல ஏதாவது ஒரு பேக் மாதிரி வச்சுட்டு இல்லை ஒரு பக்கெட்ல வச்சுட்டு அதில் வந்து நம்ம ஒரு ஊக்கு போட்டு அந்த லேடர்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதில் டூல்ஸ் எல்லாம் வச்சுட்டு நம்ம தேவைப்படும் போது எடுத்து எடுத்து பயன்படுத்துறது இது மாதிரிலாம் நம்ம செய்ய வேண்டும். ஸோ கையிலேயே வச்சுட்டு இந்த மாதிரிலாம் பண்ணணும், நாம வந்து சரியான முறையில வேலையில கான்சன்ட்ரேட் பண்ண முடியாம டூலையும் நம்ம வந்து உடைச்சிருவோம், நாமும் கீழே ஊன்றுவோம், அல்லது நமக்காக ஏணியை பிடிச்சிட்டு இருக்கிற கீழே இருக்கிறவங்க தலையிலையும் விழறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. டு நாட் கேரி எ ஷார்ப் டூல் இன் யுவர் பாக்கெட். ஸ்கிரைபரு கத்தி இதெல்லாம் அப்படியே பிரிச்சு அப்படியே பாக்கெட் உள்ள வச்சுக்கிறது. அப்ப என்ன பண்ணோம், நம்ம அது உள்ள இருக்குதுன்னு தெரியாம இப்படி குனிவோம், அது நேரா காய தொடையிலையோ கையிலையோ குத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ ஷார்ப்பான டூல்ஸ் எல்லாம் எப்பயுமே நாம கையிலையோ அல்லது பாக்கெட்லயோ இந்த மாதிரிலாம் வச்சுக்க கூடாது, அதை கரெக்டா பயன்படுத்திட்டு பெஞ்ச்ல நம்ம வச்சிடணும், அதுக்குன்னு இருக்கிற பாக்ஸ் யூஸ் பண்ணணும். டு நாட் யூஸ் டூல்ஸ் டூரிங் எலக்ட்ரிக்கல் ஒர்க் அன்லெஸ் தே ஆர் டிசைன்டு ஃபார் எலக்ட்ரிக்கல் ஒர்க். எலக்ட்ரிக்கல் ஒர்க் நம்ம செய்யும் பொழுது இன்சுலேட்டட் ஹேண்டில், இன்சுலேட்டட் ஷாங்க் இருக்கக்கூடிய ஸ்க்ரூ டிரைவர்ஸ், இந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ், இந்த மாதிரியான ஹேண்ட் டூல்ஸ் தான் நம்ம பயன்படுத்தணும். ஸோ எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணும்பொழுது நம்ம அன்இன்சுலேட்டட் ஹேண்ட் டூல்ஸ் எல்லாம் பயன்படுத்தினோம்னா நமக்கு ஷாக் ப்ரிஃபர் ஷாக் அடிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. அதனால எலக்ட்ரிக்கல் ஒர்க் செய்யும் பொழுது எலக்ட்ரிக்கல் ஒர்க்குன்னு ஸ்பெசிஃபை பண்ண அந்த டூல்ஸ் எல்லாம் பயன்படுத்தி தான் நம்ம ஒர்க் பண்ண வேண்டும். டு நாட் ஹேவ் டூல்ஸ் லையிங் அரவுண்ட் ஆன் எலிவேட்டட் ஸ்ட்ரக்சர்ஸ் சச் ஆஸ் ஏ பிளாட்ஃபார்ம் ஆர் ஸ்கஃபோல்ட் ஆஸ் தே மே பி பம்பர் அண்ட் ஃபால். நீங்க ஒரு மேல ஸ்கஃபோல்டு இல்லை ஒரு பெஞ்சில் போற வழியில இந்த மாதிரி நீட்டிட்டு இருக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் நீங்க வச்சீங்கன்னா பேலன்ஸ் போய் அந்த பொருட்கள் கீழே விழறதுக்கு அந்த டூல்ஸ் வந்து கீழே விழுந்து கீழே இருக்கிறவங்கள டேமேஜ் ஆகும், அல்லது டூல்ஸும் உடஞ்சி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ப்ராப்பரா பொசிஷன்ல டூல்ஸ் எல்லாம் நீங்க பிளேஸ் பண்ணணும், ரைட். ஸோ ஒரு ஹேண்ட் டூல்ஸ் இருக்குதுன்னா அது அந்த அந்த ஹேண்ட் டூல்ஸை நம்ம பயன்படுத்தும் போது எதை செய்ய வேண்டும் டூஸ், எதை செய்யக்கூடாது டோன்ட்ஸ், இதை நாம தனியா பார்த்தோம் ப்ரிகாஷன்ஸ். இப்போ அந்த மாதிரியான ஹேண்ட் டூல்ஸை நாம எப்படி பராமரிக்க வேண்டும், ஹேண்ட் டூல் மெயின்டெனன்ஸ். ஸோ எப்படி அதை பராமரித்து அந்த ஹேண்ட் டூல்ஸ் நல்ல முறையில் அது நமக்கு வேலைக்கு உதவும் அப்படிங்கிறத நாம இப்போ பார்ப்போம். மெயின்டெனன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் மெயின்டெனன்ஸ் வந்து ஆல் த ஹேண்ட் டூல்ஸ் ஷுட் பி ப்ரொடெக்டட் அகெயின்ஸ்ட் ரஸ்டிங். இது முக்கியமான, ஒரு ஹேண்ட் டூல்ஸ் பயன்படுத்துறோம்னா அந்த ஹேண்ட் டூல்ஸ் துருப்பிடிக்காம நம்ம பார்த்துக்கணும்.
அதுல எந்த அளவுக்கு தூசியோ துருப்பிடிக்கிறதோ இருக்குதோ அந்த ஹேண்ட் டூல்ஸ்னுடைய எஃபிஷியன்சி குறைந்து விடும், அதனுடைய தன்மை திறன் வந்து குறைஞ்சிடும். அதனால எல்லா ஹேண்ட் டூல்ஸையும் பக்கவா ஆயில் பண்ணி ஒழுங்கா வச்சு நம்ம யூஸ் பண்ணணும். அது வந்து துருப்பிடிக்கிற அளவுக்கு வச்சுக்கூடாது. இங்க பாருங்க அந்த படத்துல எவ்வளவு துருப்பிடிச்சிருக்கு எல்லாமே. ஏ நைஃப் ஸ்க்ரூ டிரைவர், ஏ நைஃப் அல்லது ஸ்க்ரூ டிரைவர் ஹேமர் எக்ஸெட்ரா மஸ்ட் பி ப்ரொவைடட் வித் ஏ ஹேண்டில். நைஃப் ஸ்க்ரூ டிரைவர் ஹேமர் இது எல்லாம் பயன்படுத்தும் போது ஹேண்டில் எல்லாத்துக்கும் ஒழுங்கான ஹேண்டில் யூஸ் பண்ணணும். ஹேண்டில் இல்லாம இதெல்லாம் பயன்படுத்தவே கூடாது. கைப்பிடி எல்லாத்துக்கும் இருக்கணும். கைப்பிடி இல்லாம ஷார்ப்பான இதெல்லாம் பாதி இதுலயே வச்சுன்னு பயன்படுத்துறது, உடஞ்சிடுச்சுன்னு பண்றது, ஹேண்டில் இல்லாம சின்னதா வச்சுட்டு போய் ஸ்க்ரூ பண்றது, இது மாதிரி வேலைகள் எல்லாம் செய்யக்கூடாது. எல்லாத்துக்கும் ப்ராப்பரா ஹேண்டில் இருக்கணும். A tool without a handle should not be used. Handle illana payanpaduthadinga andha mari tools payanpaduthadirgal. Sharp edged tools should be kept separately in a wooden box. Nalla sharp edge a irukku nuchinga ella tools kooda serthu adha vekka koodadhu. Nama edhavadhu vera edhavadhu oru tools edupom indha tool la kai patti kilichirum appa sharp edge tool la thaniya oru box la nama adha veithu paramarikka vendum. While giving a tool to another person, always give it through its handle side. நீங்க ஒரு screwdriver கொடுக்குறீங்கன்னு வச்சுங்க, handle side அவர்கிட்ட இருக்கணும், screwdriver-னுடைய டிப் உங்க கையில இருக்கும், அப்படி கொடுக்கணும். அல்லது ஒரு knife கொடுக்குறீங்கன்னு வச்சுங்க, handle வந்து அவர் பக்கமும் நீங்க அந்த முனையை நீங்க வந்து வச்சுக்கணும். இப்போ நீங்க வந்து கொடுக்கிறவர் நீங்கன்னும் பொழுது நீங்க கேர்ஃபுல்லா இருப்பீங்க. வாங்குறவர் எதர்ச்சியா அப்படி கை திருப்பி வாங்கும் பொழுது அது அவர்கிட்ட கிழிச்சிடறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ நீங்க வந்து கூரான பகுதிகளை உங்க கையில வச்சுக்கிட்டு ஹேண்டில் பகுதியை அவர்கிட்ட கொடுக்கணும். அப்ப அவர் வாங்கின பிறகு நீங்க கையை ரிலீஸ் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணும் பொழுது வாங்குறவருக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாம இருக்கும். நெக்ஸ்ட், டூரிங் ரெய்னி சீசன்ஸ் ஃபைன் லேயர் ஆஃப் ஆயில் ஆர் கிரீஸ் ஷுட் பி அப்ளைட் டு தி அப்ராப்ரியேட் மெட்டாலிக் பார்ட்ஸ் ஆஃப் த டூல்ஸ். சோ நல்ல வெயில் மழைக்காலம் ரெய்னி சீசன் வின்டர் இந்த மாதிரி காலங்கள்லாம் வந்து துருப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த மாதிரி நேரங்களில் நம்ம என்ன செய்யணும்னா அந்த ஹேண்ட் டூல்ஸ்ல வந்து லைட்டாக கொஞ்சோண்டு அந்த மெட்டல் பாக்ஸ் ஏரியா மெட்டல் ஏரியால கிரீஸோ அல்லது ஆயிலோ லைட்டாக தடவி வைக்கணும். அதை நம்ம ஹேண்டில் தடவிடக்கூடாது. ஹேண்டில் தடவிட்டோம்னு வச்சுக்கோங்க வழுக்கும். நம்ம சுத்தியில ஹேண்டில் தடவி வச்சோம்னா ஹேமரிங் பண்ணும்பொழுது கை வழுக்கி எதிர்க்கப்படும். அப்போ எங்க பண்ணணும், மெட்டல் பார்ட்ல லைட்டாக ஒரு லேயர் ஸ்லைட்டாக தடவி வச்சோம்னா துருப்பிடிக்காம அந்த ஹேண்ட் டூல் வந்து நீண்ட காலத்துக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம அதனுடைய தன்மையோட நல்லா வேலை செய்யும். If a layer of oil or grease is present at the handle of a tool, then it should be cleaned off first with a piece of cloth soaked in kerosene oil or petrol and then the same should be used. இப்போ ஆயிலோ அல்லது கிரீஸோ தடவும் போது தவறுதலா ஹேண்டில் வந்துடுச்சு, ஹேண்டில் பட்டுச்சு, புடியில இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், மண்ணெண்ணையோ அல்லது பெட்ரோலோ ஒரு துணியில தொட்டு அதை தொடச்சி அதை கிளீன் பண்ணிட்டு அப்புறம்தான் அந்த ஹேண்ட் டூலை பயன்படுத்தணும். நீங்க அப்படியே பயன்படுத்தீங்கன்னா கை வழுக்கும். கை வழுக்கும் பொழுது நம்மளுடைய டார்கெட் மிஸ் ஆயிடும். எதிர்க்க யாரா இருந்தாங்கன்னா அவங்க மேல படும். அது வந்து டூலும் வீணாகும், அவருக்கும் விபத்துகளை ஏற்படுத்தும். Next, a player should not be used like a hammer and its insulating cover should be preserved. Player சில டைம் என்ன பண்ணுவாங்க, நம்ம டூல்ஸ் வந்து ப்ராப்பர் டூல் பயன்படுத்தாம கையில இருக்கிறதே பயன்படுத்தணும். எதையோ ஒண்ணு ஒரு சிசில் பண்ணணும், சிசில் கையில இருக்குது, ஹேமர் இல்ல, சரி ரைட், கையில ஒரு பிளேயர் இருக்குன்னா அந்த பிளேயராலே தட்டுறது. அப்ப அதை தட்டிங்கன்னா அந்த பிவோட்டட் ஜாயிண்ட் வந்து வீணாயிடும், பிளேயர் வந்து கெட்டு போயிடும். அதே சமயம் நீங்க தட்டும் பொழுது அதுல இருக்கக்கூடிய இன்சுலேஷன்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால எந்தெந்த டூலை என்னென்ன பயன்பாட்டுக்கு பயன்படுத்த வேண்டுமோ அந்தந்த டூலை அந்தந்த பயன்பாட்டுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வேலையும் திறன்பட இருக்கும், அந்த டூலும் நல்ல முறையில பாதுகாக்கப்படும். ஸ்டீல் ஒயர் சுட் நாட் பி கட் வித் எ சைட் கட்டர். நல்ல ஸ்டீல் நல்ல திக்கு ஸ்டீல் ஒயர் போய் ஒரு சைட் கட்டர் வச்சு டக்குன்னு கட் பண்ணீங்கன்னா சைட் கட்டர்னுடைய டயகனல் சைட் கட்டர் இருக்கு இல்லையா, அதனுடைய அந்த எட்ஜ் வந்து வீணாயிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. கம்பியை கட் பண்ணணும்னா அதுக்கான டூல் யூஸ் பண்ணணும். ஒயர்ஸை கட் பண்றதுக்கு மட்டும்தான் நம்ம இந்த சைட் கட்டிங் பிளேயர்ஸை பயன்படுத்த வேண்டும். ஓகே ரைட், நெக்ஸ்ட் அடுத்து, A neon tester should not be used as a screwdriver.
ஒரு நியான் டெஸ்டர் வந்து ஒரு ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி நம்ம பயன்படுத்த கூடாது. அப்ப ஏன்னா நியான் டெஸ்டர் ஜஸ்ட் ஃபார் டெஸ்டிங் ஏ பிரசன்ஸ் ஆஃப் சப்ளை, சப்ளை இருக்குதான்னு பாக்குறதுக்கு தான் அந்த டெஸ்டர். ஸோ சின்ன ஸ்க்ரூஸ் என்ன பண்ணலாம், அதுக்காக நியான் டெஸ்டர் வந்து நம்ம ஒரு ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி பயன்படுத்தணும்னா அது வந்து வீணாயிடும். ஏ நைஃப் ஷுட் நாட் பி யூஸ்டு ஃபார் கட்டிங் ஒயர்ஸ், இட் ஷுட் பி யூஸ்டு ஒன்லி ஃபார் ஸ்கிராப்பிங் தி இன்சுலேஷன் ஆஃப் ஒயர்ஸ். ஸோ ஒயர்ஸ் கட் பண்றதுக்கு நீங்க சைட் கட்டிங் பிளேயர் தான் பயன்படுத்தணும், அதுக்கு போய் நைஃப் வச்சு பயன்படுத்தக்கூடாது, நைஃப் வச்சு கட் பண்ணக்கூடாது, நைஃப்னோட எட்ஜ் வீணாயிடும். அப்ப நைஃப் எதுக்கு பயன்படுத்தணும், இன்சுலேஷனை ரிமூவ் பண்றதுக்கு மட்டும்தான் நைஃப்ஸ பயன்படுத்த வேண்டும். A hacksaw blade should be well tight in its frame and it should cut the metal in its forward stroke. நீங்க ஒரு hacksaw blade யூஸ் பண்ணும் பொழுது hacksaw blade டைட்டா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த பிளேடை ஃபார்வர்ட் ஸ்ட்ரோக்ல மட்டும்தான் கட் பண்ணணும், ரிவர்ஸ் ஸ்ட்ரோக்ல கட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி வரணும். நம்ம hacksaw frame எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி ஒரு கிளாஸ் எடுத்துருக்கோம், அந்த கிளாஸ்ல அது கொடுத்துருக்கோம். ஸோ hacksaw blade-ஐ ஃபிக்ஸ் பண்ணும் பொழுது ஃபார்வர்ட் ஸ்ட்ரோக்ல கட் பண்ணணும், ரிவர்ஸ் ஸ்ட்ரோக்ல கட் பண்ணக்கூடாது. ரிவர்ஸ் ஸ்ட்ரோக்ல கட் பண்ற மாதிரி வச்சீங்கன்னா பிளேடு உடஞ்சிரும், ஃபோர்ஸும் கிடைக்காது. பிஃபோர் யூசிங் எ ட்ரில்லிங் மிஷின் செக் தட் த ட்ரில் பிட் இஸ் வெல் டைட். நீங்க ட்ரில்லிங் மிஷின் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி அந்த ட்ரில்லிங் மிஷின்ல இருக்கக்கூடிய அந்த வந்து சக்கியை வச்சு ட்ரில் பிட் பக்காவா டைட்டா இருக்குதா அப்படிங்கறத நீங்க பார்க்கணும், அது ரொம்ப முக்கியம். ஸோ அதை வச்சுதான் நம்ம வந்து ட்ரில் பண்ணும்பொழுது நம்ம என்ன டார்கெட்டட் ஏரியோ அந்த இடத்துல கரெக்டாக ட்ரில் பண்ணணும் ஃபுல்லாக, இல்லைனா அது ட்ரில் பிட்டு கயட்டிக்கும், அதனால நமக்கு விபத்துகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. டு நாட் யூஸ் ஏ சால்டரிங் அயான் ஆஃப் மோர் தென் 15-25 watts ஒயில் ஒர்க்கிங் ஆன் ஏ சர்க்கியூட் கண்டெய்னிங் டிரான்சிஸ்டர் அண்ட் ஐசி. ஒரு ஐசி டிரான்சிஸ்டர் பிசிபியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப நீங்க ஒரு 35 watts சால்டிங் அயனை போய் பயன்படுத்துனீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா சால்டிங் அயான் ஓவர் ஹீட் ஆகி அது அந்த காம்போனன்ட்டையும் அல்லது பிசிபியோ டேமேஜ் பண்ணிடும். ஸோ எலக்ட்ரானிக்ஸ்ல நாம வந்து காம்போனன்ட் சால்டரிங் அல்லது பிசிபி சால்டரிங்க்கு 15-25 watts சால்டிங் அயன் மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும். கீப் த சால்டிங் அயான் பிட் கிளீன் அண்ட் மெயின்டைன் இட்ஸ் ஷேப். ஸோ அந்த சால்டிங் அயனுடைய அந்த எட்ஜு வந்து ஒவ்வொரு டைமும் நம்ம லெட் அப்ளை பண்ணி தான் வைக்கணும். அதே மாதிரி எடுத்து பக்காவாக அந்த ஸ்பாஞ்சில் ஸ்டாண்ட் இருக்கக்கூடிய ஸ்பாஞ்சில் க்ளீன் பண்ணிட்டு யூஸ் பண்ணணும். ஸோ எட்ஜு வந்து கிளீனாக நம்ம மெயின்டைன் பண்ணணும். யூஸ் பிளாஸ்டிக் அண்ட் பேக்லைட் ஸ்க்ரூ டிரைவர்ஸ் ஃபார் தி அலைன்மெண்ட் ஜாப்ஸ் ஆஃப் ஏ ரேடியோ ஆர் டிவி ரிசீவர். ஒரு ரேடியோ அல்லது டிவி ரிசீவர் நம்ம அதில் அலைன்மெண்ட் பண்ணும்பொழுதுன்னு வச்சுங்க, நாம வந்து பெரிய நம்ம அந்த வாட்ச் மேக்கர் ஸ்க்ரூ டிரைவர் அல்லது டெஸ்டர் இதெல்லாம் பயன்படுத்தி பண்ணோம்னா அந்த பாட்டு அல்லது பேடர் இதெல்லாம் வந்து வீணாயிடும். அப்போ அதுக்கெல்லாம் நம்ம வந்து பிளாஸ்டிக் ஸ்க்ரூ டிரைவர்ஸ் இது மாதிரியான பேக்லைட் ஸ்க்ரூ டிரைவர்ஸ் இதெல்லாம் தான் பயன்படுத்தி அலைன்மெண்ட்டு செய்ய வேண்டும். ஸோ இது எல்லாம் வந்து முக்கியமான விஷயங்கள். நாம இந்த டாபிக்ல முக்கியமா நம்ம இவ்வளோ டூல்ஸ் பார்த்தாலும் அந்த டூல்ஸை வந்து எப்படி பராமரிக்க வேண்டும், எந்த டூல்ஸை எதுக்கு யூஸ் பண்ணணும், என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்களை நாம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? தேங்க்யூ.